கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 46 நல்வாழ்வை நாடுவோம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. நல்வாழ்வை நாடுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறிய தொடராக சில பாகங்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே முதல் பகுதியை இன்றைய தினம் பார்க்கலாம். சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது எப்படி யம கீதையை பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு உபதேசித்தார் அப்படிங்கிற விஷயம். யமகீதையிலே ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணத்தை எடுத்துரைத்தார் மகரிஷி. அதை கேட்ட மைத்ரேயருக்கு இன்னும் ஆர்வம் பிறந்ததாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்படுபவர்களாக இருக்கிறார்களே, அதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை நல் வாழ்க்கையாக வாழ்கிறார்கள். எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கிறார்கள். அப்படி நல் வாழ்வை ஒருவன் வாழ்வது எப்படி அப்படிங்கறத விஸ்தாரமா உபதேசிக்கணும் மகரிஷி அப்படின்னு விண்ணப்பிச்சார் மைத்ரேயர். பராசரர் சொல்றார், மைத்ரேயா, இப்படி நீர் கேட்கும் கேள்வியை ஒரு சமயம் சகர மகாராஜா ஔர்வர் அப்படிங்கிற மகரிஷியை பார்த்து கேட்டார். அப்போ மகரிஷி அவருக்கு சொன்ன பதில்களை இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னார். இதே மாதிரிதான் யமகீதைய சொல்லும் பொழுதும் சொன்னார் பராசரர். யமகீதையை முதல்ல நகுலனுக்கு பீஷ்மர் உபதேசம் செய்தார், அத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பராசரர் மைத்ரேயருக்கு சொன்னார். அதே போல இங்கையும் சொல்றார். இப்படி எல்லாம் பெரியவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, பெரியவர்கள் எல்லாம் தாங்களா ஒரு விஷயம் சொல்றத காட்டிலும் வேற ஒருத்தர் ஒரு பெரியவர் அந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றத வசத்தியா நினைப்பா. ஏன்னா அந்த விஷயம் தொன்மையானது அப்படின்னு அதுலேருந்து தெரியறது. தொல் வழி எப்பொழுதும் நல் வழியா இருக்கும். அதனாலேயே பெரியவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை உபதேசிப்பார்கள் ஆச்சாரியர்கள். அதையே செய்கிறார் இந்த இடத்துல பராசர மகரிஷி. பேசிற்றே பேசலல்லால் அப்படின்னு இந்த மகரிஷிகள் எல்லாரும் ஒருத்தர் அபிப்பிராய பேதமே இல்லாமல் இந்த முக்கியமான விஷயங்களை எடுத்துரைக்கிறார்கள். நல்வாழ்வை எப்படி நாடுவது அப்படிங்கறத பத்தி ஒருவர் என்ன சொன்னாரோ அதையே சொல்றார் பராசர மகரிஷி. மைத்ரேயா, ஒருவன் நல்வாழ்வை வாழணும்னா பகவத் பிரீத்தி முக்கியம்பா. பகவானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு எது பிரீத்தியோ அதை செய்யணும் ஒருவன். அப்படி அவன் செய்தானால் அவன் நல் வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தமாகும். பகவத் பிரீத்தி எதனால ஏற்படும் தெரியுமோ? ஆணித்தனமா சொல்றார், வர்ணாசிரம தர்மங்களை ஒழுங்கா கடைபிடிச்சா அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு செய்யும் ஆராதனமாக ஆகும் அப்படிங்கிறார். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேண பரப்புமான் விஷ்ணுர் ஆராத்யதே பந்தா நான்யஸ்தத்தோஷகாரகா அப்படிங்கிறார். எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை நீ ஒழுங்கா அனுஷ்டிக்கணும் அப்படின்னார். இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றார், முக்கியமான விஷயம். சில பேரெல்லாம் எம்பெருமான ஆராதிப்பதாக நினைச்சி பக்தி பண்றதாக நினைச்சி ஸ்ரவணம் பண்ணுவார்கள், பகவத் கதைய கேட்பார்கள். சில பேர் பகவன் நாமாவை சொல்லி கீர்த்தனம் பண்ணுவார்கள். சில பேர் புஸ்தகங்கள் படிப்பார்கள். இதெல்லாம் வசத்திதான். ஆனால் இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் செய்ய வேண்டிய வர்ணாசிரம தர்மங்களை செய்யல அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு விட்டார்.
கேவலம் ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவத் தியானம் இதெல்லாம் மட்டும் எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை கொடுத்துடாது. வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சு அதுக்கு மேல இதெல்லாம் செஞ்சா அப்போ எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும் அப்படின்னு சொல்றார். விஷ்ணவாராதன லட்சண ஸ்ருதி ஸ்மிருதி விஹித ஸ்வதர்ம தியாகேன கேவல தத் விரத தாரண ஸ்ரவண கீர்த்தனாதிஹி தத் தோஷ காரகோ ந பவதி அப்படின்னு விட்டார். ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் சொன்னபடி தர்மங்களை அனுஷ்டிக்காமல் தன்னிஷ்டபடி வெறும் ஸ்ரவணம் கீர்த்தனம் மட்டும் பண்ணினால் அது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு உகப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னார். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டியாக அமைகிறது இந்த உபதேசம். வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிப்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத காண்பிப்பதற்காக மகரிஷி சொல்றார். நாமே தாந்தோனியா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுதான் பக்தின்னு நினைச்சுடக்கூடாது. சாஸ்திரங்கள் எப்படி சொல்றதோ அதுபடி வழிபடணும். அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படிங்கறத காண்பிக்கதான் கிருபையோட மகரிஷிகள் எல்லாம் புராணங்கள் எழுதியிருக்கா, ஸ்மிருதிகள் எழுதியிருக்கா, வேதங்கள் கிருபையோட சொல்றது. அதுல என்ன சொல்லியிருக்கோ அத ஆச்சாரிய முகேன கேட்டு நடந்துக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு காண்பிக்கிறார் இந்த இடத்துல. சரி, அப்படி சாஸ்திரம் என்னதான் சொல்றது அப்படின்னு கேட்கிறார் மைத்ரேயர். வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா என்னதான் பண்ணணும், அத கொஞ்சம் விவரணமா சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்கிறார். பராசர மகரிஷி ஏற்கனவே முதல் அம்சத்துல வர்ணாசிரமங்கள் எப்படி ஏற்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய விராட் புருஷனான திருமேனியிலிருந்து எப்படி நான்கு வர்ணங்கள், அதாவது பிராமணன் க்ஷத்திரியன் வைஷ்யன் சாதுர்வர்ணியன் எல்லாரும் எப்படி தோன்றுகிறார்கள் அப்படிங்கறத பத்தி சொன்னார். இப்போ அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பத்தி விஸ்தாரமா சொல்றார். வர்ணாசிரம தர்மங்களை பிரத்யேகமா எப்படி கடைபிடிக்கணும், அதாவது ஒரு ஒரு வர்ணத்தவனும் ஒரு ஒரு ஆசிரமத்தவனும் எப்படி தர்மங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பொதுவான சில தர்மங்களை சொல்றார் மகரிஷி. இது எல்லா வர்ணத்தவர்களும் எல்லா ஆசிரமத்தில இருக்கக்கூடியவர்களும் கடைபிடிக்க வேண்டியது, எல்லாருமே கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடித்தால்தான் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும் அப்படிங்கறத எடுத்து சொல்றார். இந்த இடத்துல என்ன பண்ணணும், சில விஷயங்களை செய்யணும், ஆறு விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறார். முதல்ல என்ன பண்ணணும்னா யாகங்களை செய்யணும். வேதத்துல எப்படி யாகங்கள் சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் செய்யணும். இப்ப யாகங்களை எல்லாராலையும் செஞ்சிட முடியுமோ, முடியாது. யாகம் பண்ணணும்னா அதுக்கு வேதாத்தியனம் முதல்ல பண்ணிருக்கணும். அந்த வேதாத்தியனம் செய்யறதுக்கு அதிகாரம் சில பேருக்கு தான் உண்டு. அது யாருக்கு உண்டுங்கிறத வர்ணாசிரம தர்மத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்ப்போம். ஆனால் பொதுவா தெரிஞ்சிக்க வேண்டியது சில பேர் வேதாத்தியனம் பண்ணி யாகங்கள் பண்ணலாம், சில பேர் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாதவர்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கணும்னு அர்த்தம். ஒரு யாகம் நடக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். ரித்விக்குகளா இருந்து வேதத்தை ஜபிச்சு யாகம் பண்ண முடிஞ்சவர்கள் பண்ணணும், முடியாதவர்கள் அந்த யாகசாலையை தயார் பண்றதுக்கு உதவி செய்யலாம், அங்க கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணலாம், யாகத்துக்கு வேண்டிய சாமகிரிகளை கொண்டு கொடுக்கலாம். மொத்தத்துல யாகம் நடப்பதற்கு என்ன ஏற்பாடோ என்ன விதிமுறையோ அதுல எல்லாரும் பங்கேற்று கொள்ளணும். இப்படி செஞ்சால் எம்பெருமான் திருவுள்ள உகக்கும், இது முதல் விஷயம் அப்படின்னு சொன்னார். இங்க மைத்ரேயருக்கு ஒரு கேள்வி வந்துடுத்து. யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீரே மகரிஷி, அதுவும் வேதத்துல சொன்னபடி பண்ணணும் அப்படிங்கிறீரே, அப்படி யாகம் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு செய்யறேன் அக்னிக்கு செய்யறேன் அப்படின்லாம் சப்தங்கள் வருதே, அப்போ விஷ்ணு அப்படிங்கிற தேவதைய விட்டுட்டு மற்ற தேவதைகளுக்கு யாகங்கள் பண்ணலாமா, அது விதிச்சிருக்கே வேதத்துல, அப்படி பண்றது சரியாகுமா அப்படின்னு கேட்டார். பராசரர் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார், கவலைப்படாதப்பா, நீ எந்த தேவதைய குறிச்சு யாகம் பண்ணினாலும் அது யஜ்ஞ புருஷனான விஷ்ணுக்கே போய் சேரும். இதையேதான் எம்பெருமான் தானே கீதையில சொல்லுகிறான்,
ஏத்வன்ய தேவதா பக்தாஹ யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தியம் விதி பூர்வகம் அப்படிங்கிறார். அதனால அத பத்தி கவலை வேண்டாம், யாகங்களை வேதம் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு விட்டார். அடுத்த விஷயம் சொல்றார், பிறரிடத்தில் துவேஷமோ ராகமோ லோபமோ கூடாது, மனசு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு விட்டார். மூன்றாவது விஷயம் சொல்லுகிறார், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னார். நான்காவது சொல்றார், பிறரை நிந்திக்க கூடாது. எப்படி நிந்திக்க கூடாது? அவர்கள் முன்னாடியும் நிந்திக்க கூடாது, பின்னாடியும் நிந்திக்க கூடாது. முன்னாடி செய்யற நிந்தைக்கு அபவாதம்னு பேரு, பின்னாடி செய்யற நிந்தைக்கு பைசுன்யம்னு பேரு. சில பேர்லாம் மூஞ்சிக்கு எதிரியே திட்டிடுவா, அது அபவாதம். சில பேர்லாம் பின்னாடி போய் இன்னூத்தர்கிட்ட குறை சொல்லுவா, அதுக்கு பைசுன்யம்னு பேர். இந்த அபவாதம் பைசுன்யம் ரெண்டுமே கூடாது அப்படின்னார். ஐந்தாவது, தேவர்கள் அந்தணர்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுக்கெல்லாம் பணி செய்யணும் அப்படின்னார். ஆறாவது, அவரவர்களுக்கு உரிய வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் சேர்ந்த தர்மத்தை ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கணும். இவ்வளவுதான். இந்த ஆறு விஷயத்தை நாம் செய்தோமானால் பகவத் பிரீத்தி கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறார். இந்த ஆறு விஷயங்களை தான் ஆண்டாள் ரொம்ப அழகா தன்னுடைய விரதத்தை பத்தி தோழிகளுக்கு சொல்லும் பொழுது சொல்லி கொடுக்கிறார். ஆண்டாள் மார்கழி மாசத்துல பாவை நோம்ப நோத்தா, அந்த நோம்பு காலத்துல செய்ய வேண்டியவைகள் சில, செய்யக்கூடாதவைகள் சில அப்படின்னு உண்டு தோழிகளை கூப்பிட்டு சொன்னான். அவ சொன்னதும் ஆறு விஷயங்கள் தான். இந்த ஆறு விஷயங்களை அப்படியே மகரிஷி சொன்ன விஷயங்களாகவே அவ சொல்றான். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதையின் தமிழ், அந்த வேதத்திலேந்து விஷயங்களை சொல்லக்கூடிய புராண விஷயங்களையும் மறைச்சி வச்சிருக்கா தன்னுடைய இந்த வேதவித்தான நூல்ல நம் நாச்சியார் அப்படிங்கிறது பெருமை. எப்படி சொல்லுகிறாள் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆண்டாள் சொல்லும் சொல், முதல்ல இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் எம்பெருமானை தியானம் பண்ணணும், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி அப்படின்னா, எம்பெருமானை பாடி வழிபடணும், தியானம் பண்ணணும். எப்படி பாடணும்? அவன் பரமன்னு குறிச்சு பாடணும். பரமன்னா என்ன அர்த்தம்? அவன்தான் எல்லாருக்கும் சுவாமி, யஜ்ஞ புருஷன். எந்த தேவதையை யாகத்தின் மூலம் ஆராதித்தாலும் அந்த பரமனையே போய் சேரும், அவனை நாடுவோம், அது அவனுக்கு உகப்பு அப்படின்னு முதல் விஷயத்தை ஆண்டாள் சொன்னாள். அடுத்தது சொல்றா, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னா, அந்த விரத காலத்துல நாம் அலங்காரங்கள் எதுவும் ஏற்கொள்ள மாட்டோம் அப்படின்னா. இந்த இடத்துல அலங்காரங்கள்னா என்ன? அதெல்லாம் சுமைகள், நாம் பகவத் பக்தி செய்யறதுக்கு தடையா இருக்கக்கூடியவைகள், பந்தேரியா நாம் ஏற்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். அதைதான் இந்த இடத்துல மகரிஷி துவேஷம் ராகம் லோபம் அப்படிங்கிறார். இந்த துவேஷமோ ராகமோ லோபமோ நமக்கு இருக்கவே கூடாது, அதெல்லாம் நாம் ஏற்கொண்டு இருந்தால் பகவத் பிரீத்தி ஏற்படவே ஏற்படாது அப்படிங்கறத சொன்னார். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஆண்டாள் என்ன சொன்னா, செய்யாதன செய்யும் அப்படின்னா, பெரியவர்கள் என்னத்தை காண்பித்தார்களோ அதை தான் நாம் செய்வோம், அவர்கள் காண்பிக்காத வழியிலே நாம் செல்லவே மாட்டோம் அப்படின்னா. பெரியவர்களெல்லாம் அனுஷ்டித்த வசந்த தர்மம் என்ன? சத்தியம் வத அப்படிங்கிறது. பொய்யே சொல்ல மாட்டார்கள், அனுதம் மாவத, பொய் சொல்லவே மாட்டார்கள் பெரியவர்கள். அதை நீயும் செய்யாதே, செய்யாதன செய்யோம் அப்படிங்கறத தான் மகரிஷி மூணாவது விஷயமாக பொய் சொல்லக்கூடாது அப்படின்னார். நான்காவது விஷயம் என்ன? தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிற ஆண்டாள், அததான் மகரிஷி சொல்லியிருக்கார். பிறரை நிந்தித்தல் கூடாது, அது முன்னாடியோ பின்னாடியோ. நிந்திப்பது அப்படிங்கிறது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு உகப்பாகவே இருக்காது. கோல் சொல்லக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறா, குரலை அப்படின்னா கோல் சொல்றது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கோல் சொல்றது, நிந்திப்பது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதுவே பகவத் பிரீத்திக்கு உத்தேசியம் அப்படின்னு நான்காவது விஷயத்தை இருவரும் ஒப்புதலாக சொல்லுகிறார்கள்.
ஆண்டாளும் பராசர மகரிஷி. ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னா, தேவர்கள் அந்தனர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பணி செய்யணும் அப்படின்னார் மகரிஷி. அதைதான் ஆண்டாள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு விட்டா. முனிவர்களுக்கு மகரிஷிகளுக்கு தங்களால முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு ஆண்டாளும் காண்பித்து கொடுத்தாள். கடைசியாக உயுமாறெண்ணி உகந்து அப்படின்னு முடிச்சா ஆண்டாள் பாசுரத்தை. உயுமாறெண்ணினா என்ன, நம் வாழ்க்கை உய்வதற்கு என்ன வழியோ அதை கடைபிடித்து எம்பெருமான் உகப்புக்கு ஆளாக ஆகணும் அப்படின்னா. அப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத மகரிஷி சொல்றார், ஸ்வ வர்ண ஸ்வ ஆசிரம தர்மங்களை கடைபிடித்து எம்பெருமானை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்படி வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல ஆண்டாள் மகரிஷி சொன்ன இந்த கருத்தை ரொம்ப அழகாக அடக்கி வச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஆறு விஷயங்களை நாம் கடைபிடித்தோமானால் நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. நல்வாழ்க்கையை இப்படி இந்த ஆறு விஷயங்களை செய்து நாடுவோம் அப்படின்னு இந்த பாகத்திலே பார்த்தோம். அடுத்த பாகத்திலே பிரத்யேகமான வர்ணங்களுக்கு ஆசிரமங்களுக்கு என்ன என்ன தர்மங்கள் உண்டு அப்படிங்கறத பார்க்கலாம்.